ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் வேதோக்த ஆசீர்வாதங்கள். திருச்சி பிரம்மஸ்ரீ நீலகண்ட கடபாடிகள் பௌத்திரன், ராதாகிருஷ்ண கடபாடிகள் புத்திரன், அடியேன் பாஸ்கர கணபாடி. ரிக்வேத உபாகர்ம ப்ளவ வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி 21/8/2021 சனிக்கிழமை. உபாகர்மா அப்படிங்கிறது வேத மந்திரங்களுக்கு பிரதி வருஷம் இந்த மந்திரங்கள் வீரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மந்திர திரஷ்டாக்களான ரிஷிகளை ஆராதனம் பண்ணி இந்த வேத மந்திரங்களை ஹோமம் பண்ணி அந்த மந்திரங்களை வீரியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சம்ஸ்காரம். ரிக்வேதத்தில் உற்சர்ஜன பிரயோகம், உபக்ரம பிரயோகம் அப்படின்னு ரெண்டு பிரயோகம் உண்டு ஆவணி மாவட்டத்தில். அதாவது நாம் உபயோகிக்கக்கூடிய நித்தியப்படி ஆபோஹிஷ்டானா யோபுவாக அப்படின்னு சந்தியாவந்தனத்துலேருந்து உபயோகிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ஒரு பழமைத்தன்மை வருது. நம்மளோட ஒரு ஸ்ரத்தா ஹீனத்தினால ஆகையினால் அந்த மந்திரங்கள் வீரியமாக இருந்து நமக்கு சகல ஸ்ரேயஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த பழமைத்தன்மை போகிறதுக்காகவும், அந்த மந்திரங்கள் வீரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் உற்சர்ஜன பிரயோகம், உபக்ரம பிரயோகம் அப்படின்னு ரெண்டு பிரயோகங்கள் ஆவணி மாவட்டத்து அன்னைக்கு நாம் ரெண்டு ஹோமங்கள் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஹோமங்களையும் ஆச்சாரியன் சந்நிதியில் நதி தீரத்தில் நாம் பண்ணினாதான் அது வந்து சாங்கோபாங்கமான ஒரு ஸ்ராவணமாக உபாகரமாவாக இருக்கும். இந்த மந்திரங்களை பலமாக வச்சுக்கணும், அது எப்போதும் தீட்டப்பட்ட கத்தியாக நமக்கு அந்த மந்திரங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ராவணத்தை நாம் பிரதி வருஷம் அவசியம் பண்ணணும். மந்திர பலம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. ஆகையினால் அந்த மந்திரங்கள் எப்போதும் புதுசாக இருக்கணும், வீரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு அடையாளமாக நாம் பூனலை புது பூனலை போட்டுக்கிறோம். ஆகையினால் அந்த தினத்தில் ரிஷிகளை, இந்த மந்திரங்களை நமக்கு தந்த ரிஷிகளை ஆராதனம் பண்ணி அவளுக்கு தர்ப்பணம் பண்ணி ரிக்வேதத்தில் அந்த உற்சர்ஜன பிரயோகத்தில் வேதத்தை ஃபுல்லாக ஹோமம் பண்ண சொல்லியிருக்கா. அது ஒரு நாளில் சாத்தியப்படாது அப்படிங்கிறதுனால வேதத்தில் 20 மண்டலங்கள், அந்த 10 மண்டலங்களோட ஆதியையும் அந்தத்தையும் அந்த 20 மந்திரங்களை உற்சர்ஜன பிரயோகத்தில் ஹவிஸினால் ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறம் உபக்ரம பிரயோகத்தில் அதே 20 மந்திரங்களை ததி சத்து, சத்து மாவு, தயிர் கலந்த சத்து மாவில் ஹோமம் பண்ணி அதற்கப்புறம் பூணல் போட்டுக்கணும். இதுதான் சாங்கோபாங்கமான ஸ்ராவணம். இது தேசகால வர்த்தமானத்தினால, இந்த வயோதிகத்தினால் யாருக்காவது முடியலன்னா அவள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ரிஷிகளுக்கு தர்ப்பணமாவது பண்ணி ஒரு பூனலை போட்டுக்கட்டும், ஒரு வேதாரம்பத்தை பண்ணட்டும் அப்படின்னு நம்ம பிரயோகம் பண்ணி வச்சுருக்கிற வாத்தியார்கள் அவளோட ஒரு கருணையினால் ஒரு பத்தியை அவள் தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்கா. இது வந்து இந்த ஹோமம் இல்லாமல் பூணல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மத்தியமமான ஒரு விதானம்தான். ஆனால் இதையாவது அனுஷ்டிக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதிவை இன்னைக்கு உங்களுக்கு போடுறேன். இதோட கூட வேத பிரச்சார பரிஷத் அப்படிங்கிற சம்ஸ்தையின் மூலமாக ஸ்ராவணத்தன்னைக்கு, ரிக்வேத ஸ்ராவணத்தன்னைக்கு
2021 சாங்கோபாங்கமா ஹோமத்தோட உள்ள ஸ்ராவணமும் அன்னைக்கு லைவ் போடலான் இருக்கோம். ஆகையினால யாருக்கு எது சௌகரியப்படுறதோ அதா இத அனுஷ்டிச்சுண்டு வேதமாதாவோட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹ. முதல்ல இந்த ஹோமம் இல்லாத விதானத்தில் பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தா எல்லாருமே நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நாம் பிரம்மயஜம் மகாசங்கல்பம் சாவித்ரியாதி தேவதைகள் தர்ப்பணம் அதற்கப்புறம் யஜ்ஞோபவீத தாரணம் அதற்கப்புறம் உபக்ரமாங்க வேதாரம்பம் இந்த அஞ்சு விஷயங்களை பண்ண போகிறோம். ஆகையினால் கிரகஸ்தாளும் பிரம்மச்சாரிகளும் முதல்ல ஸ்வகர்ம அனுஷ்டானங்களை முடிச்சுக்க வேண்டியது. பிரம்மச்சாரிகள் சந்தியாவந்தனம் சமிதாதானம் மாத்தியான்கம் இதை பூர்த்தி பண்ணிக்கணும். கிரகஸ்தாள் சந்தியாவந்தனம் மாத்தியான்கம் இதை பூர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல பிரம்மயக்கியம். எல்லாரும் பஞ்சபாத்திரம் ஜலம் வச்சுண்டு ஆச்சமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. எல்லாத்துலேயுமே வலது பக்கம் முதல்ல, அதுக்கப்புறம் இடது பக்கம் கட்டவரல் கேசவ நாராயண மோதிரவரல் மாதவ கோவிந்த ஆள்காட்டிவரல் விஷ்ணு மதுசூதன சுண்டுவரல் திரிவிக்ரம வாமன நடுவரல் ஸ்ரீதர ஹிருஷிகேஷ பத்மநாப தாமோதர சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே உம்பூ உம்புவஹ உம்சுவஹ உம்மஹ உம்ஜனஹ உம்தபஹ உம்சத்யம் உம் தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அம்ருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ப்ரஹ்மயஜ்ஞம் கரிஷ்யே ப்ரஹ்மயஜ்ஞேன யக்ஷ்யே வித்யுதசி விஷ்சமே பாப்மானம் ருதாத் சத்யம் உபைமி. ஜலம் எடுத்து தலையை சுத்துறது, காயத்ரி சொல்லி ஓம் பூர்புவஸ்வாஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரசோதயாத். அதே போல் இன்னும் ரெண்டு தடவை தலையை ஜலம் எடுத்து தலையை சுத்துறது, ஓம் பூர்புவஸ்வாஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரசோதயாத். ஓம் பூர்புவஸ்வாஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரசோதயாத். அக்னிமீளே மதுச்சந்தாஹ
அக்னிர்காயத்ரீ மதுச்சந்தா ரிஷி காயத்ரி சந்தா அக்னிர்தேவதா பிரம்மயஜ்ஞ ஸ்வாத்யாயே விநியோகா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அக்னிமி ஈழே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதா ஆரம் ரத்னதாதமம் அக்னிஹி பூர்வே ஏபிஹி ரிஷிபிஹி ஈட்யாஹ நூதனைஹி உத சதேவான் ஏஹ வக்ஷதி அக்னினா ரயிம் அஷ்னவத் போஷமேவ திவே தீவே யசசம் வீரவத்தமம் அக்னேயம் யஜ்ஞம் அத்வரம் விஸ்வதாஹ பரிபூரசி சயித் தேவேஷு கச்சதி அக்னிர்ஹோதா கவிக்ரதுஹு சத்யஹ சித்ரஶ்ரவஹ தமஹ தேவஹ தேவேபிஹி ஆகமத் யதங்க தாஷுஷேத்வம் அக்னே பத்ரம் கரிஷ்யசி தவ இது தத் சத்யம் அங்கிரஹ உபத்வாக்னே திவே தீவே தோஷாவஸ்தஹ தியா வயம் நமோ பரந்தஹ ஏமசி ராஜந்தம் அத்வராணாம் கோபாம் ருதஸ்ய தீதீவிம் வர்தமானம் ஸ்வேதமே சனாஹ பிதேவ சூனவே அக்னே சூபாயனஹ பவ சசஸ்வானஹ ஸ்வஸ்தயே வாயவாய ஆஹி தரிஷத. ஹரிஹி ஓம். ஹரிஹி ஓம். அத மஹாவ்ரதம் ஏஷ பஞ்சாஹ ஏதத் கர்ம அசாதஹ சம்ஹிதாயாஹ உபநிஷத் விதமகவன் விதா மஹாவ்ரதஸ்ய பஞ்சவிம்ஷதி சாமிதேன்யாஹ அக்னிர்வை தேவானாம் அவமஹ விஷ்ணோஹ பரமஹ அசைதஸ்ய சமாம்நாயஸ்ய உக்தானி வைதானி கானி
गृह्याणि वक्ष्यामः हरिः ओम हरिः ओम इषेत्वा ऊर्जेत्वा वायवस्थ उपायवस्थ देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणि हरिः ओम हरिः ओम अग्न आयाहि वीतये ए गृणानः हव्यदातये निहोता सत्सि बरिहिषि हरिः ओम हरिः ओम शन्नो देवी अभिष्टये आपो भवन्तु पीतये ए शय्यो अभिस्रवन्तु नः हरिः ओम हरिः ओम समं नायः समं नातः वृद्धिरादैच मयरसत जभनलघ संहितं अथ शिक्षां प्रवक्ष्यामि पञ्चसंवत्सर मयं गौः गुमा जुमा क्षमा अथातः धर्मजिज्ञासा अथातः ब्रह्मजिज्ञासा नारायणं नमस्कृत्य ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि जलते एड़ते कई तुड़कण वृष्टिरसि विद्यमे पाप्मानं ऋतात् सत्यं उपागाम देवऋषि तर्पणं करिष्ये अप्पा इल्लादवा देवऋषि पितृतर्पणं करिष्ये अभीन सुलिकेरदे ये नेरा वच्चिंदु तर्पणं प्रजापतिः तृप्यतु ब्रह्मा तृप्यतु वेदाः तृप्यन्तु देवाः तृप्यन्तु ऋषयः तृप्यन्तु सर्वाणि छन्दांसि तृप्यन्तु ओंकारः तृप्यतु वषट्कारः तृप्यतु व्याहृतयः तृप्यन्तु सावित्री तृप्यतु यज्ञाः तृप्यन्तु
द्यावा पृथिवी तृप्यताम अंतरिक्षम तृप्यतु अहोरात्राणि तृप्यन्तु सांख्याः तृप्यन्तु सिद्धाः तृप्यन्तु समुद्राः तृप्यन्तु नद्यः तृप्यन्तु गिरयः तृप्यन्तु क्षेत्रौषधि वनस्पति गंधर्व अप्सरसः तृप्यन्तु नागाः तृप्यन्तु वयांसि तृप्यन्तु गावः तृप्यन्तु साध्याः तृप्यन्तु विप्राः तृप्यन्तु यक्षाः तृप्यन्तु रक्षांसि तृप्यन्तु भूतानि तृप्यन्तु एवमन्तानि तृप्यन्तु எல்லாரும் இப்போ பூனலை மாலையாக போட்டுண்டு கையை இப்படி வச்சுட்டு ஜலம் இப்படி கிழ விழுறாப்பில் தர்ப்பணம் பண்ணணும். சதர்ச்சினாக திருப்பியந்து மாத்தியமாக திருப்பியந்து கிருத்ஸமதாக திருப்பியது விஸ்வாமித்ராக திருப்பியது வாமதேவாக திருப்பியது त्रिः तृप्यतु भरद्वाजः तृप्यतु वसिष्ठः तृप्यतु प्रगाथाः तृप्यन्तु पावमान्यः तृप्यन्तु क्षुद्रसूक्ताः तृप्यन्तु महासूक्ताः तृप्यन्तु इप அப்பா அம்மா இருக்கிறவா பூனல் வலம் பண்ணிட்டு ஆச்சமனம் பண்ணணும். அம்மா அம்மா அப்பா தவறி போய் அம்மா இருக்கவா தர்ப்பணம் பண்ணலாம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாதவாளும் தர்ப்பணம் பண்ணும். அம்மா தவறி போய் அப்பா இருக்கவா தர்ப்பணம் பண்ண வேண்டாம். பூனல் இடம் பண்ணிட்டு தர்ப்பணம் பிதிருதர்ப்பணம். சுமந்து ஜெய்மணி வைஷம்பாயன பைரசூத்திர பாஷ்யபாரத மகாபாரத தர்மாச்சாரியாக திருப்பியந்து 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 ஜானந்தி பாஹவி கார்த்ய கௌதம சாகல்ய பாப்ரவ்ய மாண்டவ்ய மாண்டூகேயாஹ திருப்பியந்து 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 கர்கி வாசக்னவி திருப்பியது வடவா பிராதிதேயி திருப்பியது சுலபா மைத்ரேயி திருப்பியது கஹோளம் தர்ப்பயாமி கௌஷீதகம் தர்ப்பயாமி மகாகௌஷீதகம் தர்ப்பயாமி பைங்கியம் தர்ப்பயாமி மகாபைங்கியம் தர்ப்பயாமி சுயஜ்ஞம் தர்ப்பயாமி சாங்க்யாயனம் தர்ப்பயாமி ஐதரேயம் தர்ப்பயாமி மஹைதரேயம் தர்ப்பயாமி சாகலம் தர்ப்பயாமி தர்ப்பயாமி பாஷ்கலம் தர்ப்பயாமி சுஜாத வக்த்ரம் தர்ப்பயாமி ஔதவாஹிம் தர்ப்பயாமி மஹௌதவாஹிம் தர்ப்பயாமி சௌஜாமிம் தர்ப்பயாமி சௌனகம் தர்ப்பயாமி ஆஷ்வலாயனம் தர்ப்பயாமி ஏ சான்யே ஆச்சாரியாஹ தே சர்வே திருப்யந்து 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 யத்ர க்வசன சம்ஸ்தானாம் க்ஷுத்ருஷ்ணா உபஹத
ஆத்மனாம் பூதானாம் திருப்தயே தோயம் இதமஸ்து யதா சுகம் திருப்யத திருப்யத திருப்யத. இப்போ அப்பா இல்லாதவா தர்ப்பணம் பண்ண வேண்டியது. பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிரபிதாமஹான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அப்பா தவறி போய் அம்மா இருக்கவா தர்ப்பணம் பண்ண வேண்டியது. பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிது பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அப்பா தவறி போய் அம்மாவும் தவறி போனவா தர்ப்பணம் பண்ண வேண்டியது. மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. மாதாமக வர்க்கத்துக்கு ஆகினால அமாவாசை தர்ப்பணம் எடுத்துட்டவா பண்ண வேண்டியது எல்லாரும். மாதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாது பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாது பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி மாது பிரபிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி ஊர்ஜம் வஹந்தீஹ அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே பித்ருன் த்ருப்யத த்ருப்யத த்ருப்யத. பூனல் வனம் பண்ணிண்டு ஆச்சமனம் பிரம்ம யஜ்யம் இதோட பூர்த்தியாச்சு. அடுத்தது மகாசங்கல்பம். பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தாள் எல்லாருமே ஆச்சமனம் பண்ணிட்டும் ரெண்டு வில் பவித்திரம் மோதிர விரலில் வலது கையில் மோதிர விரலில் போட்டுக்க வேண்டியது. மூணு தர்ப எடுத்து காலங்கீழே போட்டுக்கணும். தர்பேஷ்வாசீனா அப்புறம் பஞ்சபாத்திரத்துலேருந்து ஜலத்தை எடுத்து கையை தொடச்சுக்கணும். அப்புறம் தர்பாந்தாரயமானா நாலு தர்ப கட்ட தர்ப இந்த பவித்திரத்தோடு சேர்ந்து இடுக்கிக்கணும். அதற்கப்புறம் மேலே வர்ற மந்திரங்களை சொல்லணும் எல்லாரும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே ஓம் பூஹ ஓம் புவ ஓம் சுவ ஓம் மஹ ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஆப ஜ்யோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி அபவித்ராஹ பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா
यस्मरेत् पुंडरीकाक्षं सबाह्य अभ्यंतरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहति न संशयः श्रीराम राम 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 तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द आदिविष्णोः आदिनारायणस्य अचिन्त्यया अपरिमितया शक्त्या भ्रियमाणस्य महाजलौघस्य मध्ये परिभ्रमताम् अनेककोटि ब्रह्मांडानां एकतमे अव्यक्त महत् अहंकार पृथिवी अप्तेजः वायुः आकाशादि आवरणैः आवृते अस्मिन् महति ब्रह्मांड करंडमंडले आधार शक्ति आदि कूर्मादि अनंतादि अष्टदिक गजोपरि प्रतिष्ठितस्य उपरितले अतल वितल सुतल तलातल रसातल महातल पाताल आख्यानां सप्त लोकानां उपरितले पुण्यकृत निवासभूत सत्य तपोजनः महस्सुवः भुवः लोक षट्कस्य अधोभागे महा नालायमान फणिराज शेषस्य सहस्रफणा मणिमंडल मंडिते लोकालोक अचलेन वलयिते दिग्दन्ति शुण्डादण्ड उत्तम्भिते लवण इक्षु सुरा सर्पी दधि क्षीर शुद्धोदक अर्णवैश्च परिवृते जम्बूप्लक्ष शाक शाल्मली कुश क्रौंच पुष्कराख्य सप्त द्वीपानां मध्यप्रदेशे इंद्रकशेरु ताम्रगभस्ती पुन्नाग सौम्य गंधर्व चारण भरताख्य नवखंड मंडिते महामेरु गिरि कर्णिगोपेते महा सरोरुहायमान पंचाशत कोटियोजन विस्तीर्ण भूमंडले सुमेरु
निषध हेमकूट हिमाचल माल्यवत पारियात्रक गंधमादन कैलास विंध्याचलादि महाशैल अधिष्ठिते लवण समुद्र मुद्रिते भारत किं पुरुष हरि इलावृत रम्यक हिरण्मय कुरुभद्राश्व केतुमालाख्य नववर्ष उपशोभिते लक्षयोजन विस्तीर्ण जम्बूद्वीपे भारतवर्षे भरतखंडे प्रजापतिक्षेत्रे दंडकारण्य चंपकारण्य विंध्यारण्य वीक्षारण्य वेदारण्य नैमिषारण्य आदि अनेक पुण्य अरण्यानां मध्य प्रदेशे कर्मभूमौ स्वाम्यवन्ति कुरुक्षेत्रादि अनेक पुण्यक्षेत्र परिवृते भूमध्य रेखायाः उत्तरदिग्भागे रामसेतु केदारयोः मध्यप्रदेशे भागीरथी गौतमी कृष्णवेणी यमुना नर्मदा तुंगभद्रा त्रिवेणी मलापहारिणी कावेर्यादि अनेक पुण्यनदी विराजिते इंद्रप्रस्थ यमप्रस्थ अवंतिकापुरी हस्तिनापुरी अयोध्यापुरी मथुरापुरी मायापुरी काशीपुरी कांचीपुरी द्वारकादि अनेक पुण्यपुरी विराजिते विंध्याचलस्य दक्षिणदिग्भागे सकल जगत् स्रष्टुः परार्धद्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे अतीते द्वितीये परार्धे पञ्चाशत् अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे प्रथमे दिवसे अहनि द्वितीये यामे तृतीये मुहूर्ते स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षुष आख्येषु षट्सु मनुषु व्यतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे वर्तमाने कलियुगे प्रथमे पादे मेरोः दक्षिणे पार्श्वे दंडकारण्ये शालिवाहन शकाब्दे अस्मिन्
वर्तमाने व्यवहारिके प्रभवादी षष्टि संवत्सराणां मध्ये प्लवनाम संवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्दश्यां शुभतिथौ वासरः स्थिरवासर युक्तायां श्रवणनक्षत्र युक्तायां सौभाग्य नाम योग गरजाकरण युक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां चतुर्दश्यां शुभतिथौ सर्वपाप अपहरण निपुण श्री परमेश्वर प्रीत्यर्थम् अनादि अविद्या वासनया प्रवर्तमाने अस्मिन् महति संसारचक्रे विचित्राभिः कर्मगतिभिः विचित्रासु योनिषु पुनः पुनः अनेकधा जनित्वा केनापि पुण्यकर्म विशेषेण इदानींतन मानुष्ये द्विजजन्म विशेषं प्राप्तवतः मम जन्माभ्यासात् जननप्रभृति एतत्क्षण पर्यन्तं बाल्ये वयसि कौमारे यौवने वार्धके च जाग्रत स्वप्न सुषुप्ति अवस्थासु मनः वाक् काय कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय व्यापारैः संभावितानां कामक्रोध लोभमोह मद मात्सर्य आदिभिश्च संभावितानां रहस्यकृतानां प्रकाशकृतानां महापातकानां उपपातकानां समपातकानां संकली करणानां मलिनी करणानां अपात्री करणानां जातिभ्रंश कराणां प्रकीर्णकानां अज्ञानतः सकृत कृतानां ज्ञानतः असकृत कृतानां चिरकाल कृतानां भूयो भूयः अभ्यस्थानां सर्वेषां पापानां सद्यः अपनोदन अर्थं भास्करक्षेत्रे लक्ष्मी रंगनायिका समेत रंगनाथ स्वामी सन्निधौ अखिलांडेश्वरी जंबुकेश्वर स्वामी सन्निधौ सुगंधिकुंडलांबा समेत कल्याण मातृभूतेश्वर स्वामी सन्निधौ विनायकादि समस्त हरिहर देवतानां सन्निधौ छाया सुवर्चलांबा समेत सूर्यनारायण
स्वामी सन्निधौ श्रावण्यां श्रवण नक्षत्रे अधीतानां छंदसां आयातयामत्वाय अध्याय उत्सर्जन कर्म सहितं श्रावण्यां श्रवण नक्षत्रे अध्येष्यमाणानां छंदसां सवीर्यवत्ता सिद्ध्यर्थं अध्याय उपक्रम कर्म च करिष्ये तदंगं शरीर शुद्ध्यर्थं आत्म शुद्ध्यर्थं सकल पापक्षयार्थं कावेर्यां महानद्यां माध्यान्निक अवभृत स्नानमहं करिष्ये எல்லாரும் கையில் இடுக்கின்றிருக்கிற தர்பயை இடது பக்கம் லெஃப்ட் சைடு போட்டுட்டு ஜலத்தை தொட்டு கையை தொடச்சுண்டு பிரார்த்தனை. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுஜ்ஞாம் தாதுமர்ஹசி दुर्भोजन दुरालाप दुष्प्रतिग्रह संभवं पापं हर नमस्तुभ्यं सह्यकन्ये नमोस्तुते त्रिरात्रं जाह्नवीतीरे पञ्चरात्रं तु यामुने सद्यः पुनातु कावेरी पापं आमरणान्तिकं गंगा गंगेति यो ब्रूयात् योजनानां सतैरपि मुच्यते सर्वपापेभ्यः विष्णुलोकं स गच्छति रंगनाथाय हरये जम्बुनाथाय संभवे मातृभूताय महते कावेर्यैते नमो नमः सह्यपाद उद्भवे देवी श्रीरंग उत्संग गामिनी श्रीकावेरी नमस्तुभ्यं मम पापं व्यपोहय मरुद्वृधे महाभागे महामंगल दायिनी मम पाप हरे माता मंगलानी प्रयच्छमे. எல்லாரும் நதிகளை பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சவா காவேரி ஸ்நானமோ புண்ணிய நதி ஸ்நானமோ பண்ணிட்டு வர்றது, முடியாதவா ஜலம் எடுத்து புரோக்ஷணம் பண்ணிக்கிறது. ஆபோஹிஷ்டா மயோபுவாஹ तान ऊर्जे दधातन महेरणा आय चक्षसे यो वाह शिवतमः रसाह तस्य भाजयत इहनाह उशतीरीव मातराह तस्मा अरंगमामवः यस्य क्षया आय जिन्वथ आपाह जनयथ चनः ओम भूर्भुवस्वाः. மேற்கொண்டு இப்ப மகாசங்கல்பம் பூர்த்தியாச்சு. இதற்கப்புறம் சாவித்ரியாதி நவப்பிரதான தேவதைகள், அக்னியாதி விம்சதி மண்டல தேவதைகள், பிரம்மைக்ய தேவதைகள், இந்த தேவதைகளுக்கு தர்ப்பணம் எல்லாருமே பண்ணணும். தேவதைகளுக்கும் ரிஷிகளுக்கும் அக்ஷத ஜலத்தினால
அதற்கப்புறம் பித்ருக்களுக்கு எள்ளு கலந்த அக்ஷத ஜலத்தினால தர்ப்பணம். இந்த ரிஷி தர்ப்பணம் வரைக்கும் எல்லாருமே பண்ணணும். பித்ரு தர்ப்பணம் அப்பா இல்லாதவா முன்னாடி பிரம்மயக்கியத்தில் சொன்னதை போல் அதை அனுசரித்து எல்லாரும் பண்ணணும். திருப்பி பவித்திரம் போட்டுண்டு சங்கல்பம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ பிரசோதயாத் ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஶ்ராவண்யாம் ஶ்ரவண நக்ஷத்ரே அதீதானாம் சந்தசாம் அயாதயாமத்வாய அத்யாய உத்சர்ஜன கர்மாங்கம் சாவித்ரியாதி நவ பிரதான தேவதானாம் அக்னியாதி விம்சதி மண்டல தேவதானாம் ப்ரஹ்மயஜ்ஞ தேவதானாஞ்ச தர்ப்பணம் கரிஷ்யே. ஜலத்தை தொட்டு கையை தொடச்சுக்கிறது. அடுத்தது சாவித்ரி ஆதி தர்ப்பணம் எல்லாருமே பண்ணணும். கையை நேராக இப்படி வச்சுட்டு தேவதர்ப்பணம் சாவித்ரீம் தர்ப்பயாமி ப்ரஹ்மாணம் தர்ப்பயாமி ஸ்ரத்தாம் தர்ப்பயாமி மேதாம் தர்ப்பயாமி ப்ரஜ்ஞாம் தர்ப்பயாமி தாரணாம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி அனுமதிம் தர்ப்பயாமி சந்தாம்சி ரிஷீன் தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி அப்த்ருணு சூரியம் தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி சகுந்தம் தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி மித்ராவருணௌ தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி அபஹ தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி மருதஹ தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி தேவப்ரஹ்மாணி தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி இந்திராசோமௌ தர்ப்பயாமி இந்திரம் தர்ப்பயாமி அக்னாமருதஹ தர்ப்பயாமி பவமானசோமம் தர்ப்பயாமி பவமானசோமம் தர்ப்பயாமி அக்னிம் தர்ப்பயாமி சஞ்ஞானம் தர்ப்பயாமி
இதற்கப்புறம் பிரம்மயக்ய தர்ப்பணத்தில் வந்த அதே தேவதைகள் தான் பிரஜாபதி ஸ்திருப்பிட்டு ஆரம்பித்து தேவ தர்ப்பணம் நேராக இப்படி பண்ணணும். அதற்கப்புறம் பூணில் மாலையாக போட்டுண்டு சதர்ச்சின ஸ்திருப்பியன்று ஆரம்பித்து பத்து தர்ப்பணம் இப்படி பண்ணணும். இதை எல்லாரும் பண்ணணும். அதற்கப்புறம் பித்ரு தர்ப்பணம், அது முன்னாடி அந்த பிரம்மயக்யத்தில் சொன்னது போலயே அப்பா இல்லாதவா பித்ரேன் ஸ்வதானம் ஸ்திருப்பியாமிலேருந்து ஆரம்பித்து பண்ணணும். அப்பா தவறி போய் அம்மா இருக்கவா பீதாமிஹி ஸ்வதானம் ஸ்திருப்பியாமிலேருந்து ஆரம்பித்து மூணு தேவதைகளுக்கு மூணு பித்ருக்களுக்கு பண்ணணும். அப்புறம் அப்பா தவறி அம்மாவும் காலமானவா மாதிரி ஸ்வதானம் ஸ்திருப்பியாமிலேருந்து ஆரம்பித்து மூணு திருப்பணம் பண்ணணும். அதற்கப்புறம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எடுத்துகிட்டு இருக்கவா மாதாமகால் வா ஆறு பேருக்கு தர்ப்பணம் பண்ணணும். அதற்கப்புறம் அதே போலவே தான் மாதாமகி மாது பிதாமகி மாது பிரபிதாமகி இவாளுக்கு பூர்த்தி பண்ணி அதற்கு அப்புறம் உள்ள ஸ்லோகம் எத்திர கோச்சல சம்ஸ்தானா ஊர்ஜம் வாந்தி சொல்லி இந்த தர்ப்பணம் பூர்த்தியாகுது. இதற்கப்புறம் நூதன யஜ்ஞோபவீத தாரணம் வேதாரம்பம். நூத்தன யஜ்ஞோபவீத தாரணம், எல்லாரும் பவித்திரத்தை காதில் வச்சுண்டு ஆச்சவனம். ஆச்சவனம் முடிச்சுட்டு பவித்திரம் போட்டுண்டு சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே ஓம் பூஹ் ஓம் புவஹ் ஓம் சுவஹ் ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந ப்ரசோதயாத். ஓம் ஆபஹ ஜ்யோதிரஸஹ அம்ருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரௌத ஸ்மார்த விஹித நித்ய கர்ம அனுஷ்டான சதாச்சார யோக்யதா சித்தியர்த்தம் ப்ரஹ்மதேஜச அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. ஜலத்தை தொட்டு கையை நமிக்க வேண்டியது. யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பரபிரம்மரிஷி த்ருஷ்டுப்சந்த பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோக. பூணல் எடுத்துண்டு வலது கையில் பிரம்மம் முடிச்ச பிடிச்சுண்டு இடது கையால் பஞ்சபாத்திரத்தை தொட்டுண்டு இந்த மந்திரம் சொல்லி பூணலை போட்டுக்கணும். யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. ஓம். எல்லாரும் பூணல் போட்டுக்க வேண்டியது, வலது பக்கமாக போட்டுக்கணும். அதற்கப்புறம் த்விதீய யஜ்ஞோபவீதம்
திருத்தி யஜ்யோபவீத பிரசக்தி இருக்கவா இதே மந்திரத்தை சொல்லி போட்டுக்க வேண்டியது. எல்லாரும் பவித்திரத்தை காதில் வச்சுட்டு ஆச்சமணம் ஆச்சமணம் முடிச்சுட்டும் திரும்பி பவித்திரத்தை போட்டுண்டு பழைய பூணலை கழட்டணும். உபவீதம் பின்னதந்து ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசிருஜாமி ஜலே பிரம்மவர்ச்சாஹ தீர்காயுஹ அஸ்துமே. கழட்டின பூணலை வடக்கால இடது பக்கம் போட்டுடுறது. திரும்பி பவித்திரத்தை காதில் வச்சுண்டு ஆச்சமனம். அதற்கப்புறம் திரும்பி பவித்திரத்தை போட்டுண்டு வேதாரம்ப சங்கல்பம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபாஹ ஜ்யோதிரஸஹ அம்ருதம் ப்ரஹ்ம பூர்புவஸ்வரோம். ரிக்வேதத்தில் இந்த வேதாரம்ப காலத்தில் நுனி தர்பையை வச்சுண்டு அதை பிடிச்சுண்டு இப்படி பிடிச்சுண்டு சங்கல்பிச்சுட்டோ வேதாரம்பம் சொல்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அப்படி பிடிச்சுண்ட தர்பய வேதாரம்பம் பண்ணின தர்பய அவாவா படிக்கிற புஸ்தகத்தில் வேத புஸ்தகங்கள்லையோ இல்லை ராமாயண பாகவதம் இது மாதிரி புஸ்தகங்கள்லையோ இல்லை நாம் படிக்கிற லௌகிக புஸ்தகங்கள்லையோ வச்சுருந்தா மேதாசக்தி வேதமாதாவோட அனுகிரகம் கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு திருட சங்கல்பம் திருட விஸ்வாசம். ஆகையினால நுனி தர்பய இப்படி பிடிச்சிருந்து வேதாரம்ப சங்கல்பம் வேதாரம்பம் சொல்கிறது. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் ஸ்ரவண நக்ஷத்ரே அத்யேஷ்யமானானாம் சந்தசாம் சவீரியவத்தா சித்யர்த்தம் அத்யாய உபக்ரம கர்மாங்கம் வேதாரம்பம் கரிஷ்யே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். மூணு தடவை காயத்ரி சொல்லிட்டு அதற்கப்புறம் மேற்கொண்டு வேதாரம்பம். ஓம் அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ரித்விஜம் ஹோதா ஆரம் ரத்னதாதமம் அக்னிஹி பூர்வேபிஹி ரிஷிபிஹி ஈட்யாஹ நூதனீஹி உத சதேவான் ஏஹ வக்ஷதி அக்னினா ரயிம் அஸ்னவத் ப.
पोषमेव दिवे दिवे यशसं वीरवत्तमं अग्नेयं यज्ञं अध्वरं विश्वताः परिभूरसि सयित देवेषु गच्छति अग्निर्होता कविक्रतुः सत्यः चित्रश्रवः तमः देवः देवेभिः आगमत् यदंग दाशुषे त्वं अग्ने भद्रं करिष्यसि तव इत तत् सत्यं अंगिरः उपत्वाग्ने दिवे दिवे दोषावस्थः धिया भयं नमो भरन्तः एमसि राजन्तम् अध्वराणाम् गोपाम् ऋतस्य दीदीविं वर्धमानं स्वेदमे सनाः पितेव सूनवे अग्ने सूपायनः भव सचस्वानः स्वस्तये वायवाय आहि दर्शत हरिः ओम हरिः ओम अथ महाव्रतम् एष पंथाः एतत्कर्म अथातः संहितायाः उपनिषत् विदामघवन् विदा महाव्रतस्य पञ्चविंशति सामिधेन्याः अग्निर्वै देवानाम् अवमः विष्णुः परमः अथैतस्य समाम्नायस्य उक्तानि वैतानि कानि गृह्याणि वक्ष्यामः हरिः ओम् हरिः ओम् इषेत्वा ऊर्जेत्वा वायवस्थ उपायवस्थ देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे हरिः ओम् हरिः ओम् अग्न आयाहि वीतये गृणानः हव्यदातये निहोता सत्सि बर्हिषि हरिः ओम् हरिः ओम् शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये शय्योः अभिस्रवन्तु नः हरिः ओम् हरिः ओम् समाम्नायः समाम्नातः वृद्धिरादैच मयरसत जभनलघ संहितम् अथ शिक्षां प्रवक्ष्यामि पञ्चसंवत्सर मयं गौः गुमा जुमा क्षुमा अथातः धर्मजिज्ञासा अथातः ब्रह्मजिज्ञासा अथातः धर्मं व्याख्यास्यामः ब्रह्मसन्धत्तं तन्मे जिन्वतम्
आद्यं पुरुषं ईशानं पुरुहूतं पुरुष्टुतं ऋतं एकाक्षरं ब्रह्म व्यक्ताव्यक्तं सनातनं आयुन रुलुक ए ओम ऐ औच हयवरट लण न्यम गण नम झभै घडदश जबगडदश खफ छठथ चटतव कपै शशसर हल इति माहेश्वराणि सूत्राणि ओं नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि ओं नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि ओं नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे महते करोमि स्वीकृता वै वेदाः स्वीकृता वै वेदाः हरिः ओम। वेदारंभम சொன்ன தர்பய பத்ரமா படிக்கிற புஸ்தகத்தில் வச்சுக்கிறது, எல்லாரும் பவித்ரம் விசர்ஜனம் பண்ணிட்டோ ஆச்சமனம் அவாவா ஆச்சாரியாளுக்கு வாத்தியாருக்கு சம்பாவனை பண்ணுங்கோ. இந்த ஒரு நாளில் புண்ணிய தினத்தில் நமக்கு முக்கியமானது வேதம், வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களினால் நாம் எல்லாத்தையும் நம்மளோட காமனை எல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம். எண்ணியம் காமகிட்டே காமம் தந்தம் வேதேன சாதஜீத்து அப்படின்னு ஸ்மிருதிகள் நமக்கு சொல்கிறது. நமக்கு என்னென்னலாம் காமனைகள் இருக்கோ அதை வந்து வேதத்தின் துவாரா பூர்த்தி பண்ணிக்கோங்கோ அப்படின்னுட்டும். அப்படி அந்த வேத மந்திரங்கள் தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்து ஜாதகரமாலேருந்து ஆரம்பித்து நம்மளோட எல்லா சம்ஸ்காரத்துலேயும் வேதோக்தமாக வேத மந்திரங்களை வச்சு நாம் பண்ணிகிட்டுருக்கோம். ஆகையினால அந்த வேத மந்திரங்கள் வீரியமாக இருக்கணும், நம்மள்கிட்ட மந்திரபலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்ஸ்காரத்தை இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு நாளில் நாம் ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கலாம். என்னென்னா, இந்த வேத மந்திரங்கள் ஒவ்வொரு வேதத்துலேயும் வந்து அநேகமான மந்திரங்கள் இருக்குது. அதில் ரிக்வேதத்தில் 10,552 மந்திரங்கள் இருக்குது. இந்த வேதத்தை காப்பாற்றுறது அப்படின்னா வேத அத்தியனம் பண்ணுறவாளை காப்பாற்றுறதுனால்தான் இந்த வேதமானது காப்பாற்றப்படும். சுவாமிக்கு மூச்சு காத்தாக இருக்கிறது வேதம். எவ்வளவு தூரம் எவ்வளவு இடங்களில் எந்தெந்த இடங்களில் வேத பாராயணம் நடக்கிறதோ அந்த இடங்களில் பூமியில் விகாரங்கள் இல்லாமல் எல்லா சௌக்கியமும் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு ஸ்மிருதிகள் சொல்கிறது. ஆகினால லோகம் பூரா வேதசப்தம் வியாபிச்சிருக்கணும். அந்த வேதசப்தம் அநேக காலம் சந்திரசூழியால் இருக்கிற வரைக்கும் இருக்கணும். அப்படி அந்த வேத மந்திரங்கள் இருக்கணும்னா அதற்கு மூலபூதமாக இருக்கவா இந்த வேதாத்தியனம் பண்ணவா? அதா அந்த வேத மந்திரங்களை மனப்பாடமாக வச்சுட்டு அதை புனப்புனாக கோவில்களில் வேத பாராயணம் பண்ணிட்டு
சுவாமிக்கு சாநித்தியத்தையும் உண்டுபடுத்தி லோகத்துக்கு க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வேத பிரச்சார பரிஷத் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் துவாரா நாம் வந்து திருச்சியில் பிரம்மோத்சவ வேத பாராயணங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு வேத சம்பந்தமான ஒரு புண்ணிய தினத்தில் நாம் என்ன ஒரு பிரதிஜை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா, நாம் எல்லாருமே வந்து இந்த வேத சம்ரக்ஷணம் அப்படிங்கிறதுல நாம் எல்லாருமே அன்வயிச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் நம்மளோட பிரதி வார்ஷிக நம்மளோட சம்பாத்தியத்தில் 1% நாம் வேத பாராயணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தர்மத்தை நாம் பண்ணினோம்னாக்க தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிற மாதிரி, சொல்பமப்பியசிய தர்மசிய திராயிட்டே மகதோ பயாது, ஒரு சின்ன தர்மத்தை நாம் பண்ணினோம்னா அது நமக்கு ஒரு பெரிய பயம் வர காலத்தில் அது நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இந்த வேத தர்மத்தில் எல்லாரும் பிரவர்த்திக்கணும். அதில் எல்லாரும் முடிஞ்ச புட்டிலும் அவளோட ஸ்வகர்மானுஷ்டானங்களுக்காகவாவது கொஞ்சமாவது வேதாத்தியானம் பண்ணணும். அதாவது பூர்ணமாக பண்ண முடியலனாலும் கார்த்தால் எழுந்து சொல்ல வேண்டிய சூக்தங்கள், ஸ்நானத்தப்ப சொல்ல வேண்டிய மந்திரங்கள், பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள், நவகிரக மந்திரங்கள், சூரிய நமஸ்கார மந்திரங்கள், இதெல்லாம் நாம் சொன்னோம்னா இன்றைக்கி நமக்கு ஆரோக்கியங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ஆரோக்கியத்துக்கு மருந்து மாத்திரை, டாக்டர், இதெல்லாத்தையும் தாண்டி மந்திரபலம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகினால இந்த மந்திரபலத்தை நாம் சம்பாதிச்சுட்டு அந்த மந்திரத்துக்கு மூலபூதமாக இருக்கிற இந்த வேதமாதாவோட பிரசாதத்தினால சகல லோகங்களும் சேகசார் இருப்போம் அப்படின்னு பிரார்த்தித்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமஹா.